அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான எண்ணெய் குடிக்காமல் அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மெதுவடை எப்படி செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நான் ஒரு நாலு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வடை செஞ்சு பாருங்க வடை செய்யறதுல நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க அந்தளவுக்கு சூப்பராக வருங்க இப்போ இந்த மெதுவோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்தவடை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வந்து மெஷர்மெண்ட் உள்ள கப்பு இரநூறு கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க மிக்சியில் நம்ம உளுந்த வடை செய்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உளுந்த ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி நேரமாவது நீங்கள் இதை ஊற வைக்கணுங்க கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதும் கிரைண்டரில் ஈஸியாக அரைபட்டுரும் ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கண்டிப்பாக உளுந்து ஊறிருக்கணுங்க இப்போ நான் டிப் டிப்ஸ் தரேன் பாருங்க மிக்ஸியில் அரைக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து மிக்ஸியில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த உளுந்த வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் ஆயில் தடவும் போது உங்களுக்கு தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது வடையும் நல்லா கெட்டியும் அரைச்ச மாதிரி இருக்குங்க நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றாமல் உளுந்து அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அரைச்சி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி போதே நமக்கு ஒரு ஐம்பது அளவுக்கு அந்த உளுந்து வந்து நல்லா அரைபட்டுருங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அரைக்கும்போது எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா மாவு அரைபட்டுருங்க இப்போ பாருங்க ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் செகண்ட் டிப் சொல்கிறேன் பாருங்க ஒரு அரை உருளைக்கெழங்க நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க அதை இப்போ நம்ம இந்த உளுந்தோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் செய்யும்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் வடை செஞ்சு பாருங்க அந்த வடை நல்லா பொசு பொசுன்னு வருங்க இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் டோட்டலாக மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கும் ரெண்டு ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம உளுந்தை வந்து நல்லா பர்ஃபெக்டாக அரைச்சாச்சு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மாவு வந்து நல்லா அரைச்சிட்டீங்க அப்படின்றத எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மாவு அந்த தண்ணியில் மிதந்துச்சுன்னா சரியான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இது வந்து தேர்ட் டிப்புங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க பாருங்க மாவும் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லை அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்க இப்போ நம்ம உளுந்த வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இந்த பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால அந்த உளுந்த வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டா நுணுக்கி சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கடைசியான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபோர்த்து டிப்ஸ் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை வந்து விரல்களால மட்டும்தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு அதை அழுத்தியெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜென்டெலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவை நல்லா கலந்து வச்சாச்சு நிப்பா நம்ம எண்ணெயை ஹிட் பண்ணி பொறிச்சி எடுக்க வேண்டியதாங்க கண்டிப்பாக இந்த நாலு டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெதுவடை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து பிகினர்ஸ்க்கு சொல்லித்தரேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ரெண்டு கைகளையுமே தண்ணியில் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக அந்த மாவை உருட்டிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹோல் போட்டுட்டிங்கன்னா அழகான ரவுண்டான ஷேப்பில் உங்களுக்கு அந்த மெதுவடை வருங்க இது வந்து ஸ்டார்டிங்காக வடை செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாங்க கைகளில் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த மாவு வந்து உங்கள் கைகளில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வடை அந்த மாவை எடுக்கும் த கைகளில் வந்து தண்ணியை நினச்சிக்கோங்க இது இன்னொரு மெத்தடு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கைகளில் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு ஜஸ்ட்டு உங்கள் கட்டவரலை வச்சுட்டு நடுவில் ஓட்ட போட்டிங்கனாலே போதும் ரொம்ப அழகான ஷேப் உங்களுக்கு கிடைச்சிருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த மாவையும் நம்ம போட்டுடலாம் எப்பயுமே நான் வந்து மாவு எடுக்கும்போது நீங்கள் வந்து கைகளில் கண்டிப்பாக தண்ணி நினச்சிக்கோங்க இப்போ இந்த கரண்டியில் வந்து சப்போஸ் பிகினராக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே எண்ணெயில் வந்து கையில் மாவு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாரணி எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாலாக எடு பால் செஞ்சு வச்சுட்டு அதில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அப்படியே எண்ணெயில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கைகளில் வந்து எண்ணெய் தெரிக்காது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வடையை வந்து கைகளில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாங்க இப்போ நான் வடை செய்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணி நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அதாவது ரெண்டு கைகளையுமே தண்ணியில் நினச்சிட்டு ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு அதில் நடுவில் நீங்கள் ஹோல் போட்டுட்டு நீங்கள் டைரக்டாக இந்த மாதிரி எண்ணெயில் விடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு இப்போ இது நல்லா வேகட்டுங்க ரொம்ப வெந்துருச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அடுப்பை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொறிச்சிங்கன்னா மேலே மட்டும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே மாவாக இருக்குங்க அதனால நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம பொறிச்சி எடுத்தாச்சு நல்ல குண்டு குண்டுன்னு நல்ல கிறிஸ்பியாக நல்ல சாஃப்டாக ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் மாவு எடுக்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் கையை நினச்சிட்டு மாவு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதும் செய்கிற மாதிரி ஒரு கையிலேயே நம்ம உருண்டி கட்டை விரலால் ஹோல் போட்டு விடுற மெத்தட் தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ரொம்ப சூப்பரா நல்ல கிறிஸ்பியா மெதுவடை ரெடி ஆயிடுச்சு அதோட சவுண்டை கேளுங்க பாருங்க உள்ளுக்குள்ள நல்லா வெந்துருச்சு கண்டிப்பா நீங்க இந்த நாலு டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மிக்சியில மெதுவடை செஞ்சு பாருங்க சூப்பரான மிக்சியில் நல்ல கிறிஸ்பியான அதே சமயம் எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறு மெதுவடை செஞ்சாச்சுங்க இந்த டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி